Hi friends, welcome to my channel. In this video, we will talk about COA class, practical class, MS Office Word, class 8. Page rate வரை நாம கிளாஸ் பாத்துறோம் இதுல ரெஃபரன்ஸ் அப்படின்றதுல இப்போதைக்கு நாம இத பார்க்க போறது இல்ல மெயிலிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் பார்க்க போறோம் இந்த மெயிலிங்ல நாம ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் மெயில் மெர்ஜ் அப்படினா என்ன அப்படினா அட்டண்டையத்துல ஒரு 100 பேர்க்கா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெட்டரை ஒரே நேரத்துல எப்படி நாம 100 பேருக்கு லெட்டர் தயார் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அதை வாங்க எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அத ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறதுக்கு முன்னாடி from அப்படிங்கறத நம்ம டைப் பண்ணிக்கறணும் டைப் பண்ணிட்டு the manager இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழ சென்னை அப்படினு கொடுக்கறோம் கொடுத்து முடிச்சிட்டு கீழ enter கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டு இந்த இடத்தை நாம empty place ஆ விட்டுட்டு In the respected sir, short away number type an igla. In the other number short a type an igla. Sir, another madam, and in the day, oriented putranga. Ne Vishi Mirinsta, the name type an igla, minus Sola Varma, the Vishi, the other type an igla. Aprila, in the other type an a time illa, bintra, and apandra, rant and putu, open bracket line, and a poor para vain in children, I enter putrang. இது பாரா நாம என்ன சொல்ல வரமோ அந்த விஷயம் ஒரு பாரா முடிஞ்சதும் நாம எப்பவும் போல டேட் பிளேஸ் இதெல்லாம் போடுவோம் இல்லையா கொடுத்துட்டு ரைட் சைடுல யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படினு சொல்லிட்டு அடிங்க அடுத்த என்டர்ல பிளேஸ் கோடன் கொடுத்துருங்க அப்படியே நீ என்ன பண்ணுங்கனா இந்த பச்சை முடிச்சதுமே அடுத்த எண்டர்ல யார் இந்த லெட்டர் ட்ரை பண்றங்களோ அந்த பேர் இப்போ தி மேனேஜர் அப்படினு போட்டுருமே தி மேனேஜர் அப்படினு கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி முடிச்சிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருங்க இந்த பக்கம் ஓபன் பிராக்கெட் கொடுத்துருங்க தி மேனேஜர் அப்படிங்கறத டைப் பண்ணிட்டோம் அப்படினா இந்த இடத்துல அவங்க சைன் மட்டும் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் Okay, from வந்து அனுப்புறவங்க யாரும் மாற மாட்டாங்க அதே மாதிரி அவங்க என்ன விஷயம் சொல்லிருக்காங்களோ அந்த விஷயமும் மாறாது இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படினா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்டர்வியூ வர்றாங்க அப்படினா இன்டர்வியூல அவங்களுக்கு தேவைப்படுற ஆல் மொத்தமே ஒரு 50 பேர் தான் தேவைப்படுது ஆனா இன்டர்வியூக்கு வந்தவங்க ஒரு 200 பேர் வர்றாங்க அப்படினா ஃபர்ஸ்ட்ல வர்ற 50 பேரை செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி வர 150 பேரை அப்படியே அனுப்பிர மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 200 பேர்ட்டே ஒரு ரெஸ்யூம் அவங்களோட பயோடேட்டா Details எல்லாத்தி வாங்கி வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க கால் பண்ணுவோம் அல்லது தபால் அனுப்புவோம் ஏதோ ஒன்னு சொல்லி அவங்களை நாம அனுப்பிச்சுடுவாங்க அதுக்கு அப்புறம் நாம நமக்கு தேவையான எலிஜிபிள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அந்த 50 பேரை செலக்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம தபால் மூலமா நமக்கு அவங்களுக்கு விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படினு நினைச்சு நினைக்கிற பட்சத்துல இந்த மாதிரி லெட்டர் நமக்கு அதிகமாகவே யூஸ் ஆகும் Okay, இதுவரை நம்ம டைப் பண்ணி வச்சிட்டோம் அதுக்கு மெத்தட் இதுதான் from அடிச்சறணும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம அடிச்சு முடிச்சறணும் 2ன்ற இடம் மட்டும் எம்டியா இருக்கணும் இதை எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இந்த 2 அப்படின்றதுல கர்சரை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ரெசிபியன்ட்ஸ்ல டைப் நியூ லிஸ்ட்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் இருக்கும் ஒரு தகுன பத்தின ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கறது நிறையவே இருக்கும் இந்த நிறைய டேட்டா எனக்கு வேணா அப்படினா கஸ்டமைஸ் காலத்துல போய்ட்டு தேவையில்லாத காலத்தை ஃபர்ஸ்ட் நம்ம டெலீட் பண்ணனும் இப்போதைக்கு எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக நான் சிலத மட்டும் வெச்சிட்டு நிறையத நான் டெலீட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடியை டெலீட் பண்ணியாச்சு வொர்க் போன் எனக்கு தேவை இல்ல அதே மாதிரி ஹோம் போனும் தேவை இல்ல கண்ட்ரி ஆஃப் ரீஜியன் தேவை இல்ல ஸ்டேட் தேவை இல்ல இப்போதைக்கு எனக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா உங்களுக்கு தேவைனா இதெல்லாம் நீங்க வெச்சுக்கணும் வெச்சதையினா ஒரு காலத்துல போய் நீங்க தனியா அதுக்கு என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் நேம்லாம் எனக்கு தேவை இல்ல ஒருத்தவங்களுக்கு அட்ரஸ் அனுப்பும்போது டைட்டில் கொடுத்தலாம் அனுப்ப மாட்டோம் சோ டைட்டில் எனக்கு தேவை இல்ல இந்த இடத்துல ஸ்கிப் கோட் கூட நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் எஸ் கொடுத்துட்டு மூணு தான் வெச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நேம்
அட்ரஸ் லைன் 1 சிட்டி மூணு தான் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட் நேம் அப்படின்னா நான் டைப் பண்ணியிருக்கேன் லதா. இவங்க அட்ரஸ் என்ன அப்படின்னா விருதுநகர் சிட்டி, பார்த்தீங்கன்னா விருதுநகர். வீரா இவங்க மதுரை, மதுரை. ஸோ சாம்பிளுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன், நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணும்போது ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீதா இவங்க சென்னை, சென்னை. இந்த மாதிரி மூணு ரெக்கார்டு மட்டும்தான் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் தபால் ரெடி பண்ணுறீங்களோ அத்தனை பேருடைய அட்ரஸுமே இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டேப் கொடுத்து டேப் கொடுத்து நீங்கள் அட்ரெஸை நிறைய இன்சர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே என்ன கேட்குதுன்னு பாருங்கள், சேவ் பண்ணவான்னு கேட்குது. நம்ம சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே திஸ் பிசி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ட்ரைவில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்குது. நான் எஃப் ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். எஃப் ட்ரைவில் வந்துருச்சு. எஃப் ட்ரைவில் போயிட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் 10 கொடுத்துட்டு எஃப் ட்ரைவில் வச்சு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் 10 அப்படின்ற பேரில் எஃப் ட்ரைவில் சேவ் ஆயிரும். ஓகே, சேவ் ஆன சேவ் பாக்ஸு கிளிக் பண்ண முடித்ததுமே இந்த பிளேஸ்க்கு வந்துடும். இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன காலம் செலக்ட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே வரும். இதில் நான் ஃபஸ்ட்டு காலம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அட்ரஸ் லைன் 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிட்டி அப்படின்றத கொடுத்துட்டு இது ஃபுல்லாமே நமக்கு நேம் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபினிஷ் மெர்ஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ரெக்கார்டா கரண்ட் ரெக்கார்டான்னு கேட்கும், அல்லது ஃப்ரம் டுவான்னு கேட்கும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ப்ரிண்ட் அவுட்ன்றத சொல்லும்போது சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா ஆல் அப்படின்னா இருக்கிற எல்லா தபாலையுமே நம்ம ப்ரிண்ட் அவுட் போடணும். கரண்ட் ரெக்கார்ட்னா கர்சர் எந்த ரெக்கார்டில் இருக்கோ அதுதான் கரண்ட் ரெக்கார்டு. ஃப்ரம் டூ அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ரெக்கார்ட்லேருந்து 10 ரெக்கார்டு வரையும் எனக்கு பதிவு ப்ரிண்ட் அவுட் போட்டால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா இங்கே 1 கொடுத்துட்டு இங்கே 10 கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டில் இருக்க ஒரு 10 மட்டும் நமக்கு கண்டினியூவாக ப்ரிண்ட் அவுட் வரும். அதுக்கு கீழே இருக்குது பெண்டிங் இருக்கும், நமக்கு தேவையானப்போ ப்ரிண்ட் போட்டுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தா ஃபஸ்ட்லேருந்து 10 வரையும் நமக்கு ப்ரிண்ட் அவுட் வெளில வந்துடும். நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், 2 அப்படின்ற இடத்துல நான் கொடுத்த அட்ரஸ் ஃபஸ்ட்டு அட்ரஸ் வந்துருச்சு லதா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அட்ரஸ் பாருங்கள் வீரா, அவங்க மதுரை. மூணாவது அட்ரஸ் பாருங்கள் கீதா. இது வந்து ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேப் கொடுத்தாலே போதும், கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து ஃப்ரம் மாதிரியே 2 தள்ளி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்ரஸை மட்டும் போட்டோன்னா அட்டன் டயத்தில் நமக்கு எத்தனை லெட்ரு வேணாலும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் சிஸ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மெயில் மெர்ஜ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா என்வலப்ஸ். இந்த என்வலப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெறும் 2 அட்ரஸ் மட்டும் நம்ம டைப் பண்ணுறது. 2 அட்ரஸ்னால் டெலிவரி அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டெலிவரி அட்ரஸை மட்டும் நான் டைப் பண்ணி மெயினான பார்சல் எல்லாத்துலேயும் நாம் டைப் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு ஒயிட் ஷீட்டில் தான் அந்த அட்ரஸ் ஒட்டி வரும். அந்த மாதிரி சமயத்தில் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வார்டு குருவித்துறை சோழவந்தான், இந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சு இது டெலிவரி அட்ரஸ். இந்த இதுக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை நம்ம கொடுத்துட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனில் போய்ட்டு எந்த மாதிரி நமக்கு வேணும் என்வலப் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சைஸை மாற்றி பாருங்கள். மாற்ற மாற்ற நமக்கு இங்கே நிறையவே நமக்கு சேஞ்சஸ் ஆகும். நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த சைஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியது லேபிள். இந்த லேபிளை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் நமக்கு தேவையானதை நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணி எடுத்துக்கணும். லேபிள் அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய கொரியர் போடுறோம் அப்படின்னா எல்லா கொரியருக்குமே நம்ம கீழே ஃப்ரம் அட்ரஸ் எழுதி தான் போடுற மாதிரி இருக்கும். ஃப்ரம் அட்ரஸ் நம்ம நிறைய ஒட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா லேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். வேறு நான் டைப் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் போயிட்டு அது கேட்கும் ஒரு பேஜுக்கு 30 லேபிள் தேவைப்படுதான்னு கேட்குது. எஸ்ன்னு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே இந்த இடத்துல நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே வியூ ஆகுதா, இந்த மாதிரி பாக்ஸ் வைஸாக இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேபிள், ஒரு பேஜுக்கு 30 லேபிள் இருக்குது.
அந்த 30 லேபிளையுமே நாம் நல்லா டைப் பண்ண முடியும். பேஜுக்கு 30 லேபிள் இருக்குது. இந்த 30 லேபிளை 30 தபாலுக்கு நாம் அப்படியே எடுத்து ஒட்டிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயிலிங்கில் என்வலப். இந்த என்வலப் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெலிவரி அட்ரஸ், ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கும். இப்போது டெலிவரி அட்ரஸ் என்ன அட்ரஸ் அப்படின்னா, கீதா எப்போதும் போல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் மதுரை அப்படின்னு ஷார்ட்டாக நான் அடிச்சிருக்கேன். கொடுத்துட்டு ரிட்டர்ன் அட்ரஸ், சப்போஸ் இது வந்து டெலிவரி ஆகலை அப்படின்னா இந்த கவர் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற பட்சத்தில் ரிட்டர்ன் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். என்வலப் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு ஆட் டு டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். இந்த டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரிண்ட் அவுட் போட்டு ஒட்டிக்கலாம். இது சின்னதாக இருக்குது, பெரிய அட்ரஸாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா போல்டாக தெரியும் போது இது வந்து பெருசாக வச்சுக்கலாம், அதுக்காக யூஸ் ஆகும். இது எப்படி ப்ரிண்ட் அவுட் போட்டு நம்ம அந்த கவர் மேலே ஒட்டிக்கலாம். இதுதான் டெலிவரி அட்ரஸ். இந்த டெலிவரி அட்ரஸை நம்ம டைப் பண்ணி ஒட்டணும் அப்படின்ற பட்சத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேபிள் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ மெயிலிங்கில் என்வலப், லேபிள், அதே மாதிரி மெயில் மெர்ஜ், இது மூணு தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது மூணையும் நம்ம பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.